ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் இன்ஃபோ. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி பல வகையான சர்ச்சைகள் போயிட்டுருக்கு, கருத்துக்கள் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலக்கூட்டமைப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க, கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க இதுக்கு, இந்த ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 60% பெற்றோர்கள் வந்து ஒத்துக்கிட்ட மாதிரியும், 40% ஒத்துக்காத மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது எந்த வகையில் சாத்தியம், இல்லை என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். மொதல் விஷயம், இப்போ வந்து ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீபாவளி முடிஞ்ச உடனே, அதாவது 14ஆம் தேதி தீபாவளி முடியுது, 16ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொதல் விஷயம், தீபாவளி டைமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம நல்லா பார்க்க முடியுது, ஷாப்பிங் போகிறாங்க, வெளியே போகிறாங்க, வராங்க. ஸோ கூட்டமான இடத்துல வந்து மக்கள் இடமாடி கொண்டிருக்கின்ற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அது அடுத்த 2-3 நாளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப வந்து ஒரு குவாரண்டைனில் ஒரு தன்னோட ஃபேமிலியோடு இல்லாமல் மறுபடியும் பப்ளிக் கூட ஒரு இடத்துல கூட வைக்கிறது வந்து எந்த வகையில் வந்து குட் அப்படின்னு தெரியல. ஏன்னா மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி WHO சொல்லியிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ப்ரைமரி மோட் ஆஃப் காண்டாக்ட், அதாவது பார்த்திங்கன்னா மாணவர்கள் மூலியமாக, அதாவது குழந்தைங்க மூலியமாக தான் வந்து அதிகமாக வந்து இப்போ கொரோனா பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அதனால தான் ஸ்கூல்ஸை வந்து திறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாலுமே பார்த்திங்கன்னா குவாரண்டைன் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு, மெச்சூரான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு வந்து அவங்களால அந்த குவாரண்டைனு, அந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த கொரோனா அம்சம்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஜனவரி மாதம் தான் ஓப்பன் பண்ண போகிறோன்னு. ஏன்னா எஜுகேஷனில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களே வந்து ஜனவரி மாதம் தான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணுற நார்ம்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஓப்பனே பண்ண வேணாம்னு சொல்லலை, ஒரு நவம்பரில் டிசம்பரில் தள்ளி ஒரு ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா ஆல்ரெடி வந்து லைக் தட் ஒரு இயரே முடிய போகுது, ஒரு 7-8 மாதம் ஆல்ரெடி 10 மாதம் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், இருக்கிற இன்னும் 2 மாதத்தில் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணி பெரிய கொரோனா கவுண்ட் அதிகப்படுத்தி மக்களோட நலனில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது முதல் கருத்து. இன்னொரு முக்கியமான கருத்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதோட மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சி நியூஸில் பார்க்க முடியுது அவங்க வந்து எப்படி வந்து மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்படி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க குறிப்பிட்ட நாளில் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பரவுது, அவங்களால எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அந்த ஸ்கூல் எஜுகேஷனை கொடுக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு, வீட்டில் இருக்கிற ஆன்லைன் கிளாஸுக்கும் அந்த கிளாஸில் நடத்துகிற இந்த மாதிரி குவாரண்டைன் ஃபாலோ பண்ணுற கிளாஸுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எஃபெக்டிவ்னஸ் இருக்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டு ஓப்பன் பண்ணிடக்கூடாது, அதுதான் மெயின் பிரச்சனை, ஓகேங்களா. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ மற்ற ஸ்டேட்டில் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க, அதுக்கு ரிசல்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஸோ இந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற, புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் சாம்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.